இப்ப இதுல காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு இந்த காப்பர் அப்படின்றது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல அயன் மெட்டபாலிசத்தை சீரா வைக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பிசி ரெட் பிளட் செல்லோட அளவை பார்த்தீங்கன்னா எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் வைத்து சீரா பராமரிக்கிறதுக்கு கூடவே முந்திரி பழத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வேதிப்பொருளும் கீமோ தெரப்பி எடுக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு கூட புற்றுநோய் செல் வளர்ச்சி ஒரே இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவாமல் தடுக்கும் அது என்ன வேதிப்பொருள் கேட்டிங்கன்னா அனகார்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன செய்யும்னா கண் பார்வை சம்மந்தப்பட்ட கண் புரை அப்படின்ற கேட்ராக்ட் பாதிப்பு இல்லை மாலைக்கண் நோய் அப்படின்ற நைட் பிளைண்ட்னஸ் இல்லை கண் அழுத்த நோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாகிடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கண்களுக்கு தேவையான ரெண்டு முக்கியமான வேதிப்பொருள் லியூட்டின் ஜியா ஜாந்தின் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே அதிக அளவில் இருக்கிறதால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நெத்தியில் கண்களுக்கு இந்த சைடில் நல்லா சிரிக்கும்போது ஒரு சுருக்கம் தெரியும் இல்லையா அந்த ஃபைன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தும் ஒரு வணக்கம் நான் டாக்டர் மைதிலி இன்றைக்கி நிகழ்ச்சியில் முந்திரி பழம் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் முந்திரி பழத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் முந்திரி பருப்பு கிடையாது ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் முந்திரி பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கேஷு நட் சாப்பிட்றதால என்னென்ன நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி சொல்லியிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேஷு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய முந்திரி பழம் இதை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும்போது இரும்பு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகும் ஏன்னா இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது இதனால் ரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் ஏன்னா ஹீமோக்ளோபின் அளவை எப்போவுமே நம்ம ரத்தத்தில் கரெக்டான அளவில் பராமரிக்கும் ரொம்ப குறிப்பாக இதில் காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது இந்த காப்பர் அப்படின்றது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பில் அயன் மெட்டபாலிசத்தை சீரா வைக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பிசி ரெட் பிளட் செல்லோட அளவை பார்த்தீங்கன்னா எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் வைத்து சீராக பராமரிக்கிறதுக்கு இந்த காப்பர் ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக முந்திரி பழத்தில் இருக்கக்கூடிய துத்தநாக ஊட்டச்சத்துன்னு சொல்லுவோம் அதாவது ஜிங்க் ஊட்டச்சத்து இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகமாக்கும் இதனால் அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான் முந்திரி பழத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வேதிப்பொருள் ப்ரோ ஆந்தோசயானின் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும் ஏன்னா புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஃப்ரீ ராடிகல்ஸ் ஒவ்வொன்றையும் எதிர்த்து போராடும் இதனால் பார்த்திங்கன்னா எந்த வகை புற்றுநோயுமே ஏற்படாமல் தடுக்க முடியும் ரொம்ப குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய் கோலான் கேன்சர் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும் கூடவே முந்திரி பழத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வேதிப்பொருளும் கீமோ தெரப்பி எடுக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு கூட புற்றுநோய் செல் வளர்ச்சி ஒரே இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவாமல் தடுக்கும் அது என்ன வேதிப்பொருள் கேட்டிங்கன்னா அனகார்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன செய்யும்னா கீமோ தெரப்பி எடுத்துகிட்டு இருக்கீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஏதோ ஒரு டைப் ஆஃப் கேன்சர் செல் க்ரோத் இருக்குது உடம்புல அப்படின்னாலுமே அந்த புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து உடம்புல இன்னொரு இடத்துக்கு வரவக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டரை ரொம்பவே கம்மி பண்ணிவிடும் இந்த அனகார்டிக் ஆசிட் அப்படின்ற வேதிப்பொருள் அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க இதோட மட்டும் கிடையாது இந்த முந்திரி பழம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு கண் பார்வை நல்ல கூர்மையடைந்து கண் பார்வை சம்மந்தப்பட்ட கண் புரை அப்படின்ற கேட்ராக்ட் பாதிப்பு இல்லை க்ளவுக்கமா மாலை கண் நோய் அப்படின்ற நைட் பிளைண்ட்னஸ் இல்லை கண் அழுத்த நோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாயிடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கண்களுக்கு தேவையான ரெண்டு முக்கியமான வேதிப்பொருள் லியூட்டின் ஜியா ஜாந்தின் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே அதிக அளவில் இருக்கிறதால முந்திரி பழத்தை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது கண் பார்வை திறனை நல்லா அதிகப்படுத்தி கூர்மை அடைய செய்யக்கூடிய தன்மையும் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது வளர்கிற குழந்தைகள்லாம் நிறைய கம்ப்யூட்டர் இல்லை மொபைல் ஸ்க்ரீன் எக்ஸ்போஸும் ஆகிறாங்க இல்லையா அவங்க கண்கள் அவங்களுக்கு இந்த பழத்தையும் அவங்க அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது கண் பார்வை திறனை நல்லா அதிகப்படுத்த முடியும் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் முந்திரி பழம் அப்படின்றதையும் நம்ம அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்க்கணும் ரொம்ப குறிப்பாக இந்த முந்திரி பழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மெக்னீசியம் அப்படின்ற ஊட்டச்சத்து என்ன செய்யும்னா தசை பிடிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி தசை பகுதியை நல்லா வலுவடைய செய்யும் கூடவே நரம்புகளையும் நல்லா வலுவடைய செய்து நரம்பு தளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் ஸ்கின்னை பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லா க்ளோ ஆக வைக்கும் முக பொழிவு அதிகப்படுத்தி ஸ்கின்னை பிரகாசமாக நல்லா சாஃப்டாக ரொம்பவே பல பழப்பாக தென்பட வைக்கிறதுக்கு இந்த முந்திரி பழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸ்கின் வந்து நிறைய பேருக்கு சீக்கிரமே சேக் இல்லையா அதை சீக்கிரமே சரி பண்ணா அதாவது சீக்கிரமே வரத தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நெற்றியில கண்களுக்கு இந்த சைடில் நல்லா சிரிக்கும் போது ஒரு சுருக்கம் தெரியும் இல்லையா அந்த ஃபைன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வரத தாமதப்படுத்தும் ஒரு நாற்பது வயதுக்கு வர வேண்டியது நிறைய பேருக்கு இப்போ நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணுறது அப்படி இல்லைன்னா கெமிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய கிரீம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா இதனால பார்த்தீங்கன்னா சரும சுருக்கங்கள் அப்படின்றது சீக்கிரமே வந்துடும் அதை டிலே பண்ணி சரும சுருக்கம் முகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீ மெச்சூர் விரிங்கிள்ஸ் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும் கூடவே பார்த்தீங்கன்னா முந்திரி பழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒலி கேசட் அப்படின்னு சொல்லுவோம் கூடவே மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இது ரெண்டுமே என்ன செய்யும்னா இதயம் சம்மந்தப்பட்ட மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் சீராக வைக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இதய துடிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான் கூடவே பார்த்தா லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்போட அளவு அதே மாதிரி ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்ற நம்ம உடலுக்கு தேவையான ஒரு நல்ல கொழுப்பு டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரை கிளிசரைட் இது எல்லாத்தோடய அளவையும் பார்த்திங்கன்னா எப்போவுமே சீரான அளவில் கரெக்டாக பராமரிக்கக்கூடிய தன்மையும் இந்த முந்திரி பழத்தில் அதிக அளவில் இருக்கு கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதே சமயம் சொல்லக்கூடிய உயர் அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணி அழுத்தத்தை எப்பவுமே கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும் இதனாலேயும் இதே முறுப்பு ஆரோக்கியமாக செயல்பட்டு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மியாகும் இதோட மட்டும் இல்லை இதே முறுப்பு எப்படி ஆரோக்கியமாக செயல்படுமோ அதே மாதிரி மூளை உறுப்புக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து மூளை உறுப்பு ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய தயாமின் நயாசின் இந்த ரெண்டு ஊட்டச்சத்துக்களும் பார்த்தீங்கன்னா முந்திரி பழத்தில் அதிக அளவில் இருக்கு அதே மாதிரி முந்திரி பழம் தொடர்ந்து அந்த சீசனில் சாப்பிட்டுட்டே வரவங்களுக்குலாம் கால் பிளடர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்த பையில கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் பழங்கள்லாம் எடுக்கிறீங்க அப்படின் போது முந்திரி பழத்தையும் தயங்காமல் தாராளமாக உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கலாம் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கெலோரி அளவும் கம்மி தான் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு கெட்ட கழிவுகளை வெளியேற்றம் செய்து கெட்ட கொழுப்போட அளவை கம்மி பண்ணி கரெக்டான அளவில் பராமரிக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம் ஆனால் அளவோட முந்திரி பழத்தை தொடர்ச்சியாக அளவோடு சாப்பிட்டே வர்றதால முதல்ல நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பே ரொம்பவே கம்மி தான் அதுவே உங்கள் ரத்த சக்கர அளவு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டயட் கவுன்சிலிங் எடுத்து தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு இந்த முந்திரி பழம் சாப்பிடலாம் மற்றபடி பொதுவாகவே டைப் டூ டயபெட்டிஸ்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் இந்த பழத்தையும் உங்கள் அன்றாட உணவில் சின்ன வயசுலேருந்தே வளர்கிற குழந்தைகளுக்கெலாம் சேர்த்துட்டே வரலாம் ரொம்ப குறிப்பாக இதில் நார் சத்து அப்படின்றது அதிகமாக இருக்குது இந்த நார் சத்து அப்படின்றது மலை சிக்கல் அப்படின்ற கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது செரிமானத்தை சீராக வைக்கும் அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி அசிடிட்டிலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட ரொம்பவே கம்மி பண்ணிடும் இதனால் முந்திரி பழம் அந்த சீசனில் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் கட்டாயம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு தேங்க்யூ